ஏறத்தால 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெற்காசிய பகுதிகளையே தன் கட்டுப்பாடுல வச்சிருந்தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன். இது நம்மள பல பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து ஒரு அரசன் வியட்நாம் வரையும் போயிருக்கான். ஹான் டைனாசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சீன பேரரசு கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த அந்த வியட்நாம் மக்கள் கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கி ஒரு போரை வழிநடத்தி மாபெரும் வெற்றியும் பெற்றிருக்கான். அங்க மிகப்பெரிய ஒரு பேரரசையும் உருவாக்கியிருக்கான். கிட்டத்தட்ட அந்த பேரரசு 500 ஆண்டு காலம் வியட்நாம் ஆட்சி செஞ்சிருக்கு. அந்த பேரரசை உருவாக்கிய ஒரு அரசன் பாண்டிய அரசன். வாங்க பார்க்கலாம். சங்க காலத்துல செல்வ செழிப்பா இருந்த மூவேந்தர்களோட ஆட்சி அவங்களுக்குள்ளேயே நடந்த போர்களாலும் இங்க ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வறட்சியினாலும் வீழ்ச்சி அடையுது. இந்த மூவேந்தர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் களப்பிரர்கள் என்று சொல்லக்கூடிய இங்க இருந்த கல்வர்களா இருக்கட்டும், குறுநில மன்னர்களாகட்டும், மணிகர்களாகட்டும், இவங்களோட கட்டுப்பாட்டுல போகுது. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த களப்பிரர்கள் கட்டுப்பாட்டுல போனதுக்கு அப்புறம் இந்த மூவேந்தர்கள் என்ன ஆனாங்கன்ட்டு நமக்கு தெரியல. சோழர்களை பத்தி கூட ஒரு சில தரவுகள் கிடைக்குது. ஆனா சேரர்களை பத்தியும் பாண்டியர்களை பத்தியும் எந்த ஒரு தரவுகளும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 500 வரைக்கும் பாண்டியர்கள் என்ன ஆனாங்கன்ற ஒரு செய்தியும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல பாண்டியர்கள் என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்ற இந்த செய்தியை தரக்கூடிய ஒரு கல்வெட்டு வியட்நாம்ல கிடைக்குது. 1885 வியட்நாம்ல ஹூகான் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டோட எழுத்து அமைதியை வச்சு அது கிபி 2nd century சேர்ந்த கல்வெட்டா இருக்கும் ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த கல்வெட்டுல ஒரு அரசனை பத்தி குறிப்பு இருக்கு. அந்த அரசன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த ஒரு செய்தியும் அந்த கல்வெட்டுல இல்ல. அந்த கல்வெட்டுல இருக்க ஒரு பேர் அவன் பாண்டியனதா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆய்வாளர் கொண்டு செல்லுது. அந்த கல்வெட்டுல ஸ்ரீ மாறன் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்குது. ஸ்ரீ மாற ராஜகுல அப்படின்ற அந்த பேர், அந்த மாறன்ற அந்த மரபு வழி பேர் பாண்டியர்களுக்கு மட்டுமே உரியது, உலகத்தில் வேற எந்த அரசர்களும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு பேர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வராங்க. அந்த கல்வெட்டு தரக்கூடிய மிக வியப்பு மிக்க செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 2000 முன்பு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சியை அந்த ஸ்ரீ மாறன் அரசன் உருவாக்கியிருக்கான். அந்த கல்வெட்டுல அந்த ஸ்ரீ மாறனுக்குரிய தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், அவனுக்கான நிலங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கான பொதுடைமை சொத்தா மாற்றப்படுது அப்படின்ட்டு குறிப்பது. தனக்கு பின்பு வரக்கூடிய தனது வம்சாவளியை சேர்ந்த மன்னர்களும் என் ஆணைக்கு இணங்க செயல்பட வேண்டும், இந்த சொத்துக்கள் இந்த மக்களுக்கு பொதுடைமையாக்கப்பட்டது என்ற செய்தி அந்த கல்வெட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 1800 முன்பு இங்க தான் ஆட்சி செய்த இந்த நிலப்பகுதியில தனக்குன்னு ஒரு பொட்டு நிலம் கூட இல்லாத அந்த காலகட்டத்துல இங்கிருந்து அவன் போய் வியட்நாம மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதியை பிடித்ததுக்கு அப்புறம் கூட அந்த நிலப்பகுதியை அந்த மக்களுக்கு பொது உடைமை ஆக்குறான் அப்படின்னா, அந்த அறம் தமிழருக்கே உரியதான அறம், அது அவன்கிட்ட இருந்திருக்குன்றது மிகப்பெரிய பெருமைக்குரிய செய்தியா இருக்கு. கிட்டத்தட்ட அவன் அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, களப்பிரர் காலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கிருந்து அங்க போயிருக்கான். அங்க போய் அந்த வியட்நாம் மக்களோட மக்களா கலந்துருக்கான். அந்த மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை சாம்ராஜ்யத்தை உருவாக்கின அரசனை பத்தி சீன ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கியூ லின் அப்படின்ற ஒரு அரசன் தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா, வியட்நாம் மக்கள்கிட்ட ஒரு புரட்சியை உருவாக்கினா, அவன் தான் போரிட்டு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா அப்படின்னு சொல்றாங்க. கியூ லின் பத்தி சீன சொல்லக்கூடிய வரலாறு அவன் வாழ்ந்த காலகட்டம் இந்த ஸ்ரீமாரனோட காலகட்டத்தோட ஒத்து போகுதுன்னு பிரெஞ்சு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபூனன் வம்சாவளி அப்படின்றது வர்மன்ற அந்த தமிழ் சொல்ல இருந்து தான் போயிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இந்த ஃபூனன் வம்சாவளியில வர பல அரசர்களோட பேர் வர்மன் என்றே முடியுது. இந்த ஃபூனன்ற இந்த சீன உச்சரிப்பு வர்மன்ற தமிழ் உச்சரிப்புல இருந்து தான் போயிருக்கும் என்று பிரெஞ்சு ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா அந்த ஃபூனன் வம்சாவளியில வந்த பல அரசர்களோட பேர் வர்மன்ற இந்த தமிழ் சொல்லோட தான் முடியுது. கிட்டத்தட்ட 500 பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்களும் தாம் பேருக்கு பின்னாடி வர்மன்ற பேரை வந்து சேர்த்துக்கிறத பார்க்க முடியுது. கிபி 2nd century கிபி 5nd century வரைக்கும் இந்த ஃபூனன் பேரரசு அந்த வியட்நாம் பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கு. கிபி 5nd century பிறகு சம்பா அப்படின்ற ஒரு பேர்ல அந்த வம்சாவளி தொடர்ந்து அங்க ஆட்சி செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18th century வரைக்கும் ஒரு தமிழ் பேரரசு அங்க ஆட்சி செஞ்சது வரலாற்று தரவு இங்க இருக்க தமிழ் அறிஞர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எந்த ஒரு ஆய்வும் அந்த ஸ்ரீமாரனை பத்தி இதுவரையும் நடத்தப்படலன்றதுதான் உண்மை. இங்க சோழர்களை விட சேரர்களை விட மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டவர்கள் பாண்டியர்கள். கிட்டத்தட்ட 5000 முன்பு சுமேரிய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா, கிழக்குல இருந்து மின் சின்னம் பொறித்த ஒரு மன்னனாலதான் எங்க வரலாறு உருவாச்சு என்று சுமேரியர்கள் குறிப்பிடுறாங்க. எகிப்திய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா, லேண்ட் ஆஃப் பண்ட் என்ற ஒரு பகுதியிலிருந்து வந்த மக்கள், பாண்டிய நிலம் என்ற ஒரு பகுதியிலிருந்து வந்த மக்கள் தான் எங்க பேரரசு உருவாக்குனாங்கன்ற எகிப்திய வரலாறு சொல்லுது. பைபிளோட ஆதி ஆகமும் சொல்லக்கூடிய
முதல் பதிப்புல கிங் சாலமன்ற ஒரு மன்னனை பத்தி குறிப்பு இருக்கு. அவன் தன் குறிப்புல பாண்டிய நாட்டில இருந்து மயில் தோகை, சந்தனம், யானை தந்தம் போன்றவற்றை வந்து தொடர்ந்து வாங்குறதா குறிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட உலக வரலாறு எதை எடுத்துக்கிட்டாலும் அங்க பாண்டியர்களோட கால் தனம் இல்லாமல் இல்ல. இப்பேற்பட்ட பாண்டியர்களை ஆய்வு செய்ய தவறுனது நம்மளோட தவறு. தொடர்ந்து பாண்டியர்களை பத்தி ஆய்வுகள் இங்க நடக்கணும். பாண்டியர்களோட வரலாறு மீட்டெடுக்கணும்ன்றதுதான் இந்த புக் மார்க் சேனலோட கோரிக்கையா இருக்கு. நன்றி, வணக்கம்.